ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபுட் கேரவன். இன்னைக்கு நம்ம கேரவனோட ஸ்பெஷல் மந்தி ரைஸ் சைடிஷான சட்னி ரெசிபி தான் நாம கேரவனில் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கேரவனுக்குள்ளே போகலாம். முதல்ல ரெட் சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் தேவையான அளவு தண்ணீர் வச்சு அதில் நல்லா பழுத்த ரெண்டு தக்காளி இப்படி நாலு பக்கமும் கீறி விட்டுக்கோங்க. அதை தண்ணியில் சேர்த்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் ஆறு, பூண்டு மூணு பல்லு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு தக்காளி வெந்திருக்கு பாருங்க, தோல்லாம் உறிஞ்சிருக்கு. இப்போ இதை ஆற விட்டு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் அரைச்சிக்கோங்க. இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மறுபடியும் ஒரு நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கிட்டா ரெட் சட்னி ரெடி. இப்போ கார்லிக் சாஸ் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு முட்டையோட வெள்ளைக்கருவு சேர்த்துக்கோங்க. பிறகு உடச்ச முட்டை ஒன்று சேர்த்துக்கோங்க. கூடவே எட்டு பல்லு பூண்டும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையும் பூண்டும் நல்லா அரைஞ்சாச்சு. பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், பாதி எலுமிச்சப்பழ சாறு, 50 ml எண்ணெய் சேர்த்து மறுபடியும் ரெண்டு நிமிஷம் மிக்ஸி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு டோட்டலாக 200 ml எண்ணெய் நம்ம சேர்க்கணும். ஆனால் ஒரே டைமில் அந்த எண்ணெயை சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸியோட ஸ்பீடையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும். அதாவது இப்போ 50 ml எண்ணெய் சேர்த்து மிக்ஸியோட ஸ்பீடை 1 இருக்கட்டும். மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த 50 ml எண்ணெயை சேர்த்து மிக்ஸியோட ஸ்பீடு 2 இருக்கட்டும். இந்த மாதிரி 200 ml வரைக்கும் எண்ணெயை சேர்த்து ஸ்பீடை ஹையில் வச்சு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ கார்லிக் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது க்ரீன் சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கைப்பிடி புதினா இலை, அரை கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பிறகு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை பழச்சாறு, தேவையான அளவு உப்பு, 2 tablespoons தயிர் சேர்த்து மறுபடியும் ஒரு நிமிஷம் அரைய விட்டுக்கோங்க. இப்போ கிரீன் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சோ கலர்ஃபுல் மந்தி ரைஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மந்தி ரைஸோட என்ஜாய் பண்ணுங்க. மந்தி ரைஸ் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுட் கேரவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற அடுத்த ரெசிபியோட வீடியோவை என்னோட கேரவன் உங்க கிச்சனுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.